ஃப்ரூட் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயாக இருக்கணும், கொஞ்சம் காயாக வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்கோ. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கேன். இதில் ஒன்றுமே போடக்கூடாதுங்க, ஜஸ்ட்டு வந்து தேவிட்டு அந்த தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், நிறைய வந்து ஆயில் வந்து போட தேவையில்லை, கம்மியாக போட்டுனாவே போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெந்திருக்கா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகணும். நீங்கள் வந்து அப்படியே வேணால் சாப்பிட்லாம், இல்லை உப்புனா போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்லாம். எண்ணெயில் வந்து போடாதீங்க, சீக்கிரமாக வந்து தீஞ்சு மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து செப்பரேட்டாக போட்டுன்னு தான் சாப்பிடுவேன். ஸோ நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே வந்து வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து நம்ம வந்து போடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இது கொஞ்சம் எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த நான் ஒரு பவுல் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து எல்லாத்தையும் வந்து போட்டுருவேன். நல்லா வந்து பாயில் ஆகட்டும். சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இல்லைன்னா இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது முடிவு எடுத்து வச்சுட்டு இது வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் வந்து பாயில் ஆகிருக்கும். பாயில் ஆகிறதுக்கு நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஜாக்ஃப்ரூட் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் வந்து ஆயில் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க, அதிகமாக வந்து போட தேவையில்ல. பிகாஸ் ஜாக்ஃப்ரூட் அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த டீப் ஃப்ரை பண்ணது வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக யூஸ் பண்ணிக்கணும். இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி பிச்சு பிச்சான ஆகிடும். ஜாக்ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பிச்சு பிச்சான இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்கும், கைக்கெல்லாம் ஒட்டும், அந்த ஆயில் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து என்னதுனாக்கா அப்படியே வந்து யூஸ் பண்ணிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்ஃப்ரூட் ஈவினிங் ஸ்நாக்ஸு எங்கள் வீட்டில். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், பிடிச்சிடலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.